வடக்கு மாகாண சபையில் ஒரு ஊழலற்ற நல்லாட்சியை உருவாக்குவதற்கு சவாலாக தமிழரசு கட்சி திட்டமிட்ட சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஏற்கனவே வடக்கு மாகாண அமைச்சர்கள் தொடர்பாக மாகாண உறுப்பினர்களால் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக ஒரு ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ரெண்டு முன்னேநாள் நீதிபதிகள் ஒரு முன்னேநாள் அரச அதிபரை உள்ளடக்கிய மூன்று பேர் கொண்ட ஒரு ஆணைக்குழு நிறுவப்பட்டு அந்த ஆணைக்குழு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டது இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இருவர் மீது குற்றங்கள் இருந்ததாக நிரூபிக்கப்பட்டு அது நிதி சம்பந்தமான ஊழல்களாக இருக்கலாம் அல்லது அரசு நிர்வாகம் பிழையான முறையில் கையாளப்பட்டது போன்ற பல்வேறு பட்ட விடயங்களை உள்ளடக்கி இதுவரை இரு அமைச்சர்களை மாகாண அமைச்சரவையிலிருந்து நீக்கி புதிய அமைச்சர்களை நியமிக்க நியமிக்க வேண்டும் என்றும் ஏனைய இரு மாகாண அமைச்சர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணை நடக்க வேண்டியிருப்பதால் அவர்களை விடுமுறையில் செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் பணித்தார்கள் இது வடக்கு மாகாணத்திற்கு மக்களுக்கு ஒரு ஊழலற்ற நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட முடிவு அது மாத்திரம் மாகாண உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்கு இணங்கத்தான் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டது என்பதும் அந்த ஆணைக்குழு கொடுத்த ஆலோசனைகளின் பிரகாரம்தான் இவர்கள் நீக்கப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற முடிவினை முதலமைச்சர் எடுத்தார் என்பதும் வெளிப்படையாக அவர்களது உரைகளில் இருந்து தெரிகிறது நிலைமை அவ்வாறு இருக்க அதற்கு மேலதிகமாக முதலமைச்சர் என்பவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அந்த அந்த எண்ணிக்கை சரி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அதுக்கு அதுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று மக்களால் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர் என்பதும் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்ட பொழுது அது தமிழரசுக் கட்சியால் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழரசுக் கட்சி ஆகிய நான்கு அமைப்புகளும் இணைந்துதான் அவரை வேட்பாளராக நியமித்து அவரை அவர் வென்று முதலமைச்சர் ஆவதற்கான முழு காரணமும் கூட்டமைப்பை சேர்ந்த நாலு கட்சிக்கும் உரித்தானதை தவிர தமிழரசுக் கட்சிக்கு உரித்தான ஒரு விடயம் அல்ல நிலைமை அவ்வாறு இருக்கத்தக்கதாக தமிழரசு கட்சி ஓர் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதனை எதிர்த்து ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் பொருட்டு அவர்கள் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்வது என்பது உண்மையாகவே ஒரு ஊழல் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பை தேடுவதாக அந்த ஊழல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான முழு முயற்சிகளையும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் மாவி சேனாதி ராயா ஸ்ரீதரன் போன்றோர் தலைமையில் அவர்களை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் இவர்கள் ஆளுநரை சந்தித்து தமக்கு பதினாறு அல்லது பதினாறுக்கு மேற்பட்டோர் கையெழுத்து வைத்து தமக்கு இருபதுக்கு மேற்பட்டோர் ஆதரவு இருக்கு என்று கூறி முதலமைச்சர் மேல் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு விடயத்தை இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் முதலமைச்சருக்கு மேல் நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந் கொண்டு வர அல்ல நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தை ஆளுநருக்கு இவர்கள் தெளிவு தெளிவுபடுத்தி ஆகவே தொடர்ச்சியாக இவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவார்களா அல்லது என்ன விதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார் என்பது அப்பால் தமிழரசு கட்சியானது தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட வடக்கு மாகாண சபையை முக்கியமாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு ஊழலற்ற அப்பழுக்கற்ற ஒரு சேவையை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவர் இவை எல்லாவற்றிற்கும் மேலதிகமாக தமிழ் மக்களினுடைய தேசிய உணர்வை பிரதிபலிக்கக்கூடியவர் தமிழ் கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு இணைப்பு ராணுவம் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் மக்கள் மீள குடியேறப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அரசியல் தீர்வு தேவை அவ்வாறான ஒரு அரசியல் தீர்வுக்கான தீர்மானத்தை மாகாண சபையில் நிறைவேற்றியவர் இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு முதலமைச்சருக்கு மேல் ஊழல் குற்றவாளிகளுக்கு மேல் குற்றம் குற்றவாளிகளுக்கு மேல் நடவடிக்கை எடுத்தார் என்ற காரணத்திற்காக அவரை நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றின் மூலம் அகற்றுவதற்கு முயற்சி செய்வது மிக மிக அநாகரிகமான ஒரு செயற்பாடு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவ்வாறு சிந்திப்பது என்பது மிக மிக அநாகரிகமான ஒரு விடயம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தமிழ் மக்களினுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவர் இனப்படுகொலை இங்கு நடந்ததென்ற தீர்மானத்தை தானே கொண்டு வந்து நிறைவேற்றிய ஒருவர் தமிழ் மக்களினுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் இவ்வாறு தனது கடமைகளை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கடமைகளிலிருந்து விலகி வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஸ்தி அரசியல் அமைப்பு முறை என்பதை கைவிட்டு இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்பது சுமந்திரன் அல்லது மாவி சேனாதி ராஜா போன்றோரை முன்னிலை நிறுத்தி இந்த மாகாண சபை தமிழரசு கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர்களை கொண்டு அது மாத்திரமல்ல தமக்கு உதவியாக அரச சார்பாக இருக்கக்கூடிய ரெண்டு சிங்கள மாகாண சபை உறுப்பினர்கள் அரச சார்பாக இருக்கக்கூடிய மூன்று முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்கள் இவைகள் எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் தமிழரசு தமிழரசுக் கட்சி மாத்திரமல்ல தமிழரசு கட்சியும் மத்தியில் ஆளுந்தரப்பாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்துதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அல்லது கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று எண்ணத் தோன்றுகின்றது ஏனென்றால் இவர்கள் தங்களுக்கு பெரும்பான்மையை காட்டுவதற்காக இப்பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ரிசார்ட் பதீதீன் அவருடைய கட்சி இவை எல்லாவற்றையும் சேர்ந்தவர்களை இவர்கள் ஏதோ ஒரு வகையில் அது விலக்கி வாங்கினார்களா அல்லது என்ன முறையில் வாங்கினார்கள் என்பது அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதரவுடன் இவர்கள் இணைந்து கொண்டு இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முயற்சிப்பது என்பது தமிழ் மக்களை மிக மிக மோசமாக தாக்குகின்ற ஒரு செயற்பாடு கூட்டமைப்பை முக்கியமாக தமிழரசு கட்சியை இந்த காரணங்களுக்காக பாராளுமன்றம் அனுப்பவில்லை இந்த காரணங்களுக்காக மாகாண சபைக்கு அனுப்பவில்லை நாற்பது வருஷ அல்லது முப்பத்தி ஐந்து வருஷ யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு நீதியான நியாயமான நேர்மையான ஒரு ஆட்சி முறை வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் இவர்களை மாகாண சபைக்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதற்கு எதிராக முழுமையாக ஏற்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மாத்திரமல்ல ஒரு அசிங்கமான அநாகரிகமான ஒரு அரசியல் முன்மாதிரியை இவர்கள் தோற்றுவிக்கிறார்கள் என்றுதான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த வகையில் இவர்கள் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பார்களாக இருந்தால் ஒரு ஊழலற்ற ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான முதலமைச்சரனுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக செயற்படுவார்களாக இருந்தால் மக்கள் முழுமையாக நிராகரிப்பார்கள் என்பது மாத்திரமல்ல மக்கள் வீதி கிறங்கி இவர்களது இந்த அசிங்கமான இவர்கள் உருவாக்குகிற இவர்களால் ஒரு அசிங்கமான ஆட்சி ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராகவும் மக்கள் போராடுவார்கள் ஆகவே இன்றைய சூழ்நிலையில் இவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்துவது மாகாண சமய சபையை சீர்குலைப்பது இதனூடாக கொழும்புக்கு மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தேவையோ அதனை செய்வது இன்று நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை நோக்கி பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார் மக்கள் மீள குடியேறுவதற்கு காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோருகின்றார் இங்கிருக்கக்கூடிய மேலதிகமான ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று கோருகிறார் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இவை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் முதலமைச்சர் வெளியேற்றப்பட வேண்டும் மாகாண சபை சீர்குலைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அரசாங்கத்திற்கு காவடி தூக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் வர முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இதை முன்னிட்டுத்தான் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் நிலைத்து நின்று முன்னின்று இந்த காரியங்களை முன்னெடுப்பது என்பது முழுக்க முழுக்க தமிழ் மக்களை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்று நாங்கள் கருதுகிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த நடவடிக்கைகளை இவர்களுடைய நடவடிக்கைக்கு நான் அறிந்த வரையில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியோ அல்லது தமிழ் தமிழீழ விடுதலை இயக்கமோ அல்லது புரட் அமைப்போ இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திட்டவட்டமாக வலியுறுத்தி கூறியதற்கு பிற்பாடும் தமிழரசு கட்சி தான் தனித்து நின்று இந்த முதலமைச்சரை வெளியேற்றுவோம் என்று கூறி ஆளுநருடன் சந்திப்பதும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிங்கள முஸ்லீம் உறுப்பினர்களை இதற்காக ஒன்றிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தந்தை செல்வாவின் வழியில் வந்த தமிழரசு கட்சியா இதனை செய்கிறது என்ற கேள்விகளையும் தோற்றுவிக்கிறது இவர்கள் எடுத்து எடுத்து எடுத்த விஷயங்களுக்கெல்லாம் தந்தை செல்வாவை எழுப்பார்கள் அவ்வளவு ஒரு நேர்மையாளன் உருவாக்கின ஒரு கட்சி தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக தனிநாடு வேணும் என்ற கோரிக்கையை முன்வைத்த ஒரு தலைவன் வழிவந்த கட்சி இன்று அரசாங்கத்துக்காக அந்த கட்சி சீர்குலைப்பது மாத்திரமே ஒட்டுமொத்தமான மாகாண சபையை சீர்குலைத்து மக்களை சீர்குலைத்து மக்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறதாக இருந்தால் அது அது கண்டிக்கப்பட வேண்டியதுமல்ல மீண்டும் நான் கூறுவதாக இருந்தால் அது ஒரு அநாகரிகமான அசிங்கமான செயற்பாடுகளை இவர்கள் செய்கின்றார்கள் இவர்கள் இவர்களை நாங்கள் கோருவது இந்த விஷயங்களில் இருந்து இவர்கள் விலத்தி இருக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கான ஒரு ஊழலற்ற ஆட்சிக்கு இவர்கள் உதவ வேண்டும் இவர்கள் ஊழலற்ற ஆட்சியை புறக்கணித்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்வார்களாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி அனைத்து உறுப்பினர்களுமே ஊழலுக்கு ஆதரவானவர்கள் என்பதுதான் கருத்தாக இருக்க முடியும் ஆகவே அவர்கள் ஊழலுக்கு ஆதரவாக செயற்பட போகிறார்களா ஊழல்வாதிகளை காப்பாற்றப் போகிறார்களா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு கால நேரம் வந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட முடியுமா என்ற கேள்வியையும் எங்களுக்கு அது எழுப்பியிருக்கிறது அதாவது தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட முடியுமா கூட்டமைப்புகள் வேறு கட்சிகள் இருக்கிறது அவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது வேறு விடயம் ஆனால் இவ்வளவு ஒரு அநாகரிகமான ஊழலுக்கு துணை போகக்கூடிய தமிழ் மாகாண சபையை ஒரு அவலத்திற்குள்ளாக்கக்கூடிய அல்லது அதை சீர்குலைக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய நடவடிக்கைகளுடன் இணைந்து செயற்பட முடியுமா என்ற பாரிய கேள்வியை இது நிச்சயமாக எழுப்பி இருக்கிறது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழரசு கட்சி இந்த இறுதி நிமிஷத்திலாவது தான் விட்ட தவறுகளை திருத்த வேண்டும் திரு சம்பந்தன் அவர்கள் இதனை கவனத்தில் எடுத்து சரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லா சீர்குலைவுகளுக்கும் சம்பந்தன் சுமந்திரன் மாவை போன்றோர் அவர்கள்தான் மூல காரணம் என்று சொன்ன ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்படும் அதனை அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்றால் ஒரு ஒரு நில ஒரு அதாவது முள்ளிவாய்க்காலில் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்த பொழுது சிங்கள தலைவர்கள் எல்லாம் என்ன யோசித்தார்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டது தமிழ் மக்களினுடைய தேசிய உணர்வுகள் எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டது யாருமே திறக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தார் அந்த கோரிக்கைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன சொப்பனமாக முதலமைச்சர் விளங்கி வருகிறார் ஆகவே அதனையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தமிழர் கட்சிக்குள் இருப்போர் எடுத்துக்கொள்வது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஆதரிக்கப்பட முடியாத கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதை ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பாகவும் நிச்சயமாக பெரும்பான்மையான தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் அந்த கருத்துக்களை கூறி வைக்க விரும்புகின்றேன் ஏற்கனவே முதலமைச்சரனுடைய இல்லத்தில் பல பேர் கூறியிருக்கிறார்கள் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி மாத்திரமல்ல உறுப்பினர்கள் மாத்திரமல்ல டெலோ உறுப்பினர்கள் அங்கு இருக்கிறார்கள் அதே போன்று புலட் உறுப்பினர்கள் அங்கு இருக்கின்றார்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அங்கு இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அந் அந்த அந்த விடயங்கள் தொடர்ந்து செயற்படுத்த படம் இது வறுமையே ஒரு தனிநபருக்கான ஆதரவு அல்ல தமிழ் மக்களினுடைய தேசிய உணர்வுக்கான ஆதரவு தமிழ் மக்களினுடைய தேசிய விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவு இது தனிப்பட்ட ஒருவருக்கான ஆதரவு அல்ல ஆகவே அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்டவர்களுக்கு எதிராக எங்களுக்கு எந்த குரோதங்களும் கிடையாது ஊழலுக்கு எதிரான ஒரு நல்ல ஆட்சிக்கு ஆதரவான ஆதரவாகவே இவை மேற்கொ இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதாவது வந்து பங்காளி கட்சிகள் மாத்திரமல்ல தமிழ் மக்கள் பேரவை உட்பட பல அமைப்புகள் இவை தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன இன்று பல கூட்டங்கள் நடக்க இருக்கின்றது ஆகவே அவ்வாறான பல விடயங்கள் நிச்சயமாக நடக்க இருக்கின்றது ஆகவே ஒரு ஊழலற்ற ஆட்சி இங்கு வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்தவிதமான விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமில்லை அந்த வகையில் அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த சக்திக்கு எதிராகவும் நிச்சயமாக நாங்கள் பல பேர் அதை இணைந்து போராடுவதற்கான தயாரிப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பங்காளி கட்சிகள் எல்லோரையும் பற்றி என்னால் பேச முடியாது ஆனால் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை என்னுடைய நிலைப்பாட்டை நான் மிகத் தெளிவாக கூறியிருக்கின்றேன் தமிழர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பின்பு தமிழரசுக் கட்சியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல கட்சியுடன் இணைந்து செயற்படுவது என்பது மிக கடினமான ஒரு பணியாக இருக்கும் தமிழரசுக் கட்சிக்கு அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு விரோதமாக நடந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கை என்பது மாகாண சபையினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் மத்திய பாராளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே அவற்றிலிருந்து அவர் புரழ்ந்து நடப்பாராக இருந்தால் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக அந்த விஷயங்களை அவர் மிகவும் இறுக்கமாக பின்பற்றி வருகிறார் நான் ஏற்கனவே கூறியது போன்று தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் தீர்வு கிட்ட வேண்டும் என்று ரெண்டு ஒன்று அவர் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாகாண சபை ஒரு தீர்வு திட்டத்தை வெளியிட்டிருக்கின்றது இது தமிழரசு கட்சியிடம் இல்லை என்னன்னு போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமும் இல்லை ஆகவே அவ்வாறான வகையில் ஏற்படக்கூடிய ஒருவரை இல்லாமல் என்பது இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துவதற்கான அல்லது அதை அடக்குவதற்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் கருதுகின்றேன் இந்தந்த கட்சிகள் அதற்கான டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அவர் அவற்றை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது ஒரு சுய இது அவர்களுடைய ஒரு சுய நலன்களினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அதற்கான நடவடிக்கைகளை நான் நம்புகின்றேன் சம்பந்தப்பட்ட கட்சிகள் எடுத்துக்கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் மாற்று ஏற்பாடு என்பது ஒரு ஊழல் ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய ஊழல்வாதிகளினுடைய ஆட்சியாகத்தான் அது இருக்கும் அவ்வாறான ஆட்சியை யாரும் ஆதரிக்க முடியாது அதற்கு அதற்கு எதிராக செயற்பட வேண்டிய சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் நிச்சயமாக கூட்டமைப்பை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் நான் இதனை கருதுகிறேன் இந்த மாகாண மாகாண அரசை சீர்குலைப்பது என்பது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு மாகாண அரசை தோற்கடிப்பது என்பது அது வெறுமனே மாகாண அரசை தோற்கடிக்கிற விஷயம் மாத்திரமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை சீர்குலைப்பதற்கான அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளின் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாகத்தான் நான் நான் நம்புகின்றேன் ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் எதிர்காலத்தில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் என்பது எவ்வாறு அமைய அமையும் என்பதை அதில் அங்கம் வைக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி தவிந்த ஏனைய கட்சிகள் கூடை பேசி ஏதாவது முடிவுகளுக்கு வருவதுதான் தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இது இன்டர்நெட்டில் ஏற்கனவே அதிருப்திகள் நிறையவே இருக்கின்றது மக்கள் மத்தியில் ஏற்கனவே தமிழரசுக் கட்சி தொடர்பான அபி அதிருப்திகள் நிறையவே இருக்கிறது அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள் உறுதிமொழிகளுக்கு எதிராக அவர்களின் நடவடிக்கைகள் உதாரணத்துக்கு அவர்களால் இராணுவத்தை அந்த தமிழ் மக்களுடைய காணிகளை விட்டு வெளியேற்ற முடியவில்லை தமிழ் மக்களை முழுமையாக மீள குடியேற்ற முடியவில்லை காணாமல் போன மக்கள் தொடர்பாக அவர்களால் நடவடிக்கைகள் எடுக்க முடியவில்லை அரசியல் சாசன தொடர்பில் பௌத்தத்துக்கு முதலிடம் என்பதை இவர்களால் மாற்ற முடியவில்லை சமஸ்தி இல்லை என்பதை இவர்களால் மாற்ற முடியவில்லை ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கு இணைப்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கொடுத்த உறுதிமொழிகள் எதனையுமே காப்பாற்றாத ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வந்து தமிழிசை கட்சி தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது வந்து அது ஒரு மிக மிக கடினமான ஒரு பணியாகத்தான் அது இருக்குது